வெல்கம் பேக் டு நிரு தினா. இன்னைக்கு மணி நம்மளோட இம்பார்ட்டண்டான கார்ட்ஸ், கேஷ், ஃபோட்டோஸ் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக கேரி பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வாலெட் தேவை இல்லையா? அண்ட் அந்த வாலெட் பல்கியாக இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் நம்மளோட பேண்ட்டை வந்து பர்ஃபெக்டான சைஸில் வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். அண்ட் அந்த பல்கியான வாலெட்டை வந்து நீங்கள் பேக்கெட்டில் வைக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் பல்கியாக தெரியும், அது பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பல்கியான வாலெட் நீங்கள் வைக்கிறனால உங்களோட பேண்ட் வந்து ஷேப் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்லிங் பேக் யூஸ் பண்றது. பட் இந்த ஸ்லிங் பேக் வந்து நீங்க எல்லா அகேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. லைக் ஒரு ஃபார்மலான ஒரு அகேஷனுக்கு போறீங்க ஃபார்மல் ட்ரெஸ்ஸோட அப்படின்னும்போது ஸ்லிங் பேக் போட்டுட்டு போனீங்கன்னா அது லைக் அது சூட்டே ஆகாது உங்களுக்கு. ஸோ அது ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் பார்ட்டி வியர்ஸ் கூட வியர் பண்ற ஒரு பேக். பட் இது எல்லாத்தையுமே ரிசல்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்லிம்மான வாலெட் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா அகேஷனுக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும். லைக் ஃபார்மலா இருந்தாலும் சரி, பார்ட்டி வியர்க்கு, கேஷுவல் வியர்க்கு எதுக்குனாலுமே நீங்க இந்த ஸ்லிம்மான ஒரு வாலெட்டை வந்து பேக்கெட்ல வச்சிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 ஸ்லிம்மான வாலெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வித் ப்ராடக்ட் லிங்கோட. இப்போ நான் சொல்ல போகிற 5 வாலெட்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஒரு 300 700 இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசானில் இருக்கு, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிம்மான வாலெட் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூகர் அப்படின்ற ஒரு பிராண்ட். 324 ருபீஸ்க்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கு. இதில் வந்து 6 கார்ட் ஸ்லாட்ஸ் இருக்கு அண்ட் கேஷ்க்கு வந்து ஒரு கிளிப் இருக்கு. ஸோ கிளிப்பர் மூலமா நீங்கள் வந்து கேஷை வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 2 ஹிடன் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் ஒரு கேஷ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி. அண்ட் இதில் வந்து மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா RFID ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் RFID-னா என்னன்னு சொல்லிடுறேன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்டான கார்ட்ஸில் இருக்கிற சிப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிப்பில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேடியோ வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தடுக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய வாலெட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஒரு கார்பன் ஃபைபர் லேயர் வந்து அதில் வைக்கிறாங்க, ஆர் அலுமினியம் லேயர் வந்து அதில் வைக்கிறாங்க. ஸோ உங்களோட சிக்னல்ஸ் எல்லாம் வந்து உங்களோட கார்ட்லேருந்து வெளியில் போகாது. ஸோ இந்த வாலெட்லேயும் RFID ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பிகாஸ் ஒரு 324 ருபீஸ்க்கு கார்பன் ஃபைபர் லேயர் ஆர் அலுமினியம் லேயர்லாம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் தே ஹவ் மென்ஷன் கம்மி ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைனில் ஒரு வாலெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்டை செக் பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற வாலெட் வந்து அர்பன் ஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. 449 இந்த வாலெட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா 9 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 கலரில் இருக்கும். அவுட்சைடில் இருக்க லெதர் வந்து ஒரு கலரில் இருக்கும், இன்சைடில் இருக்கிற லெதர் வந்து ஒரு கலரில் இருக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரட் அதில் வந்து பிரிண்டட் பிளாக் அப்படின்ற ஒரு கலர். அண்ட் 7 கார்ட் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த வாலெட்டில். கேஷ் வைக்கிறதுக்கு இதுலேயும் கிளிப் ஆன் டைப் தான், நீங்கள் கேஷை வச்சுட்டு கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவுட்சைடில் இருக்க கார்ட் ஸ்லாட் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் RFID ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. தேர்ட் ஒன் வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. 498 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு 3 கார்டு ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காயின் பாக்கெட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த வாலெட்டில், பிகாஸ் உங்களோட காயின் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாக்கெட் ஜிப்பரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஷ் வைக்கிறதுக்கு ஒரு கிளிப்பும் இருக்குது. பட் இதில் இருக்க கிளிப் வந்து வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற ரெண்டு வாலெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளிப்போட வித்து வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களோட கேஷ் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் ஒரு கார்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட்ஸ் வாலெட் வந்து பிளாக் அண்ட் டேன் ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் RFID ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் RFID இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியாது. பிகாஸ் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ப்ரொடெக்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஒரு ப்ரொடெக்ஷனை மட்டும் நம்பி இந்த வாலெட்ஸ் எல்லாம் வாங்க வேணாம். ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக ஒரு டிசைனில் வாலெட் வேணும்னா மட்டும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். 4th ஸ்லிம் வாலெட் வந்து ஃபேஷன் ஃப்ரீக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. 499 இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து லெதர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க இந்த வாலெட்டில். ஸோ இதை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஷ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் கிளிப் கிடையாது, ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்ட்ஸுமே ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கார்டு அண்ட் கேஷ் வச்சாலுமே அந்த ஸ்லாட்லேருந்து வெளியில் விசிபிளாக தெரியும். ஸோ அதெல்லாம் ஓகேனா இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் RFID ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஆலன் சோலி பிராண்ட்லேருந்து. இதுவுமே ஒரு ஸ்லிம்மான வாலெட் தான், பைஃபோல்டு கிளிப் ஆன் டைப்பு. இதோட டிசைன் வந்து
வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கனால உங்களோட டே டு டே யூசேஜ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 6 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மெட்டீரியலைஸ் வந்து இதுவும் லெதர் தான். அகைன் கேஷ் வைக்கிறதுக்கு வந்து இதில் ஒரு கிளிப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஹிடன் ஸ்லாட்ஸ் இருக்குது. கலர் வைஸ் கிரே, டார்க் கிரே, சாக்கோ ப்ரௌன் அண்ட் ப்ளூ. ஸோ ஒரு 4 கலர்ஸில் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 650 ரூபீஸ். அண்ட் இதில் வந்து RFID ப்ரொடெக்ஷன் கிடையாது. நான் அமேசானில் சர்ச் பண்ண வரைக்கும் அண்டர் பட்ஜெட்டில் ஒரு 5 ஸ்லிம்மான வாலெட்ஸ் இதெல்லாம். இந்த வாலெட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிரூதினா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாலெட்ஸ் பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. தன் பாய் ஃப்ரம் நிரூதினா. ஃபேஷன் இஸ் லைஃப்.